ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாம் இந்த ஐட்டத்தை கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது நம்மளால் வீட்டில் செஞ்சால் சரியாக வருமானு நம்ம யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். வாங்க, எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவானது தான். நீங்கள் பொரியை பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க, நாம் செய்ய போகிறது பொரி உருண்டை தான். இதுக்கு நான் மெசரிங் கப்பில் 3 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். பொரி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் வெல்லமும் எடுத்துக்கணும். பொரியை வந்து ஒரு வாணலியில் போட்டுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு சிம்லியே வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா பொரி சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். சூடுனா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் சரியான பதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சூடு ஏறலை, நான் கையிலே எடுத்து காட்டுறேன். இன்னும் 1.5 நிமிஷம் வந்து நம்ம வறுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி உதிரியாக உதுத்து விட்டு வருங்க. ஒரே கரண்டி வச்சு வறுத்தோம்னா அடி பிடிச்சிரும், கரிஞ்சு போயிடும். இப்போது நல்லா வறுத்தாச்சு, கை நல்லா சூடு பொறுக்குது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். 3 கப் பொறி எடுத்த கப்பால் 1 கப் வெல்லம் துருவுனது எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி மட்டும்தான் விடணும், அதிகமாக விடக்கூடாது. இது 1 நிமிஷத்தில் நமக்கு பாகாயிடும். இந்த பாகு பதம் தான் இதில் முக்கியமான வேலை, வேறு எதுவுமே இல்லை. நான் எடுத்திருக்க வெள்ளத்தில் கல் மண் தூசு எதுவுமே இல்லை, அதனால் நான் டைரெக்டாக பாகு வச்சுக்கிறேன். நீங்கள் வாங்குறதுல கல் மண் இருந்தால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா அயன் வந்து வெள்ளத்தில் ஜாஸ்தி இருக்கிறனால ஒரு சிலருக்கு நாக்கு உறிஞ்சிரும், வாயில் சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அதுக்காக தான் சுக்கு பொடி போடுறது. வெள்ளத்தினால தொண்டையும் இரிட்டேட் ஆகக்கூடாதுங்கிறக்காக காரணத்துக்கு தான் சுக்கு பொடி போடுறது. அதே போல் அரிசி மாவு வந்து நம்ம அதை தொட்டுட்டு தான் உருண்டை பிடிக்க முடியும், ஹீட் கம்மியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். 2 நிமிஷத்தில் பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நீங்கள் அந்த பாகை எடுத்து கொஞ்சம் போட்டு நம்ம கைகளால் நல்லா உருட்டணும். நல்லா உருட்டு பதமும் வரணும். இப்போ நான் இதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் என்ன பதத்தில் வந்தால் கரெக்டுன்னு. இந்த மாதிரி டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும், அதுக்கப்புறம் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை எடுத்து நாம் வறுத்து வச்சுருக்கிற பொறிக்குள்ளே நாம் சேர்த்து கிளறணும். உடனே கிளறிடணும், லேட் பண்ணக்கூடாது. பாகு வந்து நாம் ஏற்கனவே நல்லா முத்துன பாகை தான் எடுத்துருக்குறோம், அது வந்து நல்லா கிறிஸ்டல் ஆகிடும். அதுக்காக தான் உடனே நல்லா கலக்கணும். நல்லா 2 ஸ்பூன் கூட நீங்கள் வச்சு உங்கள் வசதிப்படி நீங்கள் கலக்கிக்கலாம். எல்லா பொறியிலையும் பாகு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மேலே கீழே திருப்பி திருப்பி விட்டு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஆனால் சூடு போகிறதுக்குள்ளே செஞ்சிடணும், எதை செஞ்சாலும் அப்புறமேல் நம்ம பிடிக்க முடியாது. இப்போது நம்ம அரிசி மாவை 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு நமக்கு தேவையான சைஸில் சும்மா ரஃப்பாக நீங்கள் ஃபஸ்ட் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் டைட் பண்ணி பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக தான் பிடிக்கிறேன், உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதே போல் நம்ம அரிசி மாவை தொட்டுட்டு எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு பார்ப்போம். நான் எடுத்த 3 கப் பொறிக்கு 1 கப் வெல்லத்துக்கும் 8 உருண்டைகள் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம ரஃப்பாக பிடித்ததை மறுபடியும் 1 தடவை எடுத்து டைட் பண்ணி வச்சோம்னா நல்லா டைட்டாக கிறிஸ்பியான பொறி உருண்டை நமக்கு தயாராகிரும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சீங்கன்னா சூப்பரான பொறி உருண்டை நம்மளாலும் வீட்டில் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.